எளிமையும் ஊனமும் வெற்றிக்கு தடையல்ல என்பதை நிரூபித்தார் ரோஷன் ஜவார். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி ரோஷன் ஜவார். 10க்கு 10 வாடகை வீட்டில் வாழும் காய்கறி விற்பனை செய்பவரின் மகளான இவர் 2008 பத்தாம் வகுப்பு தேர்வில் 92.2 விழுக்காடு பெற்று படிப்பில் சிறந்து விளங்கினார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் வாழ்வில் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தேறியது. அந்தேரியிலிருந்து பள்ளி தோழிகளுடன் ரயிலில் வந்து கொண்டிருந்த ரோஷன் சன நெரிசல் காரணமாக தவறி விழுந்தார். விழுந்தது ஒரு புறம் இருக்க கால்களின் மேல் ரயில் ஏறியது. ஒரு கால் கணுக்கால் வரையும் மற்றைய கால் தொடைப்பகுதி வரையும் துண்டானது. சிகிச்சைக்கு பின் உடல் அளவில் பூர்த்தியாக குணமாகாவிட்டாலும் மனதளவில் மீண்டார் ரோஷன் ஜவான். மருத்துவராக வேண்டுமென்றும் அவரது கனவுக்கு இது ஒரு பெரும் தடைக்கல்லானது. 70 விழுக்காடுகளுக்கு கீழ் உள்ளவர்கள் மாத்திரமே மருத்துவ படிப்பு படிக்க முடியும் என்பது விதி. விபத்தால் ரோஷனுக்கு 86 விழுக்காடு உடல் ஊனம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் துவண்டு விடாத ரோஷன் மும்பை உயர் நீதிமன்றத்தை நாடினார். நீதிபதி மோஹிஷாவின் உத்தரவால் ரோஷனுக்கு மருத்துவ படிக்க வாய்ப்பு கிட்டியது. 2016 MBBS முடித்த ரோஷன் மேற்படிப்புக்காக MD படிக்க விரும்பினார். நுழைவு தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் 86 விழுக்காடு ஊனம் காரணமாக மீண்டும் இடம் கிடைக்கவில்லை. தான் MD படிக்க வேண்டும் என்ற ஆசையில் பாஜக கட்சி அமைச்சர் ஒருவரை நாடி இதை முறையிட்டார். அவரும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் செல்ல விதிகள் விலக்கப்பட்டு மேற்படிப்பை தொடர்ந்தார் ரோஷன் ஜவால். அத்தோடு சோதனை முடிவுறவில்லை. 2 வகுப்பின் போது எலும்பு கட்டு பாதிப்பால் ரோஷன் அவதியுற்றார். கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியால் மீண்டு வந்த ரோஷன் கல்லூரி அளவில் 4 இடம் பெற்று மருத்துவ பட்ட படிப்பை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். கிராமப்புறத்தில் ஆய்வகம் வைத்து சேவை செய்வது நோக்காக கொண்டு உயர்ந்து நிற்கிறார் ரோஷன் ஜவால். எந்த ஒரு எளிமையும் ஏழ்மையும் ஊனமும் வெற்றிக்கோ தனது திறமைக்கோ தடையல்ல என்பதை ரோஷன் ஜவாத் ஊடகத்திற்கு எடுத்து காட்டினார். ரோஷன் ஜவாத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.